அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாங்கு சொல்லும் போது ஒருவர் பேசினால் மரண நேரத்தில் அவருடைய நாவில் களிம வராது என எச்சரித்தார்கள். கேரளாவில் கோழிக்கூடு கலஞ்சர் என்ற இடத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. அதாவது, ஒரு நாள் அங்கு இருக்கிற பள்ளி இமாம் முகமது ஹசன் பாகவி ஹஸ்ரத் அசர் தொழுதுவிட்டு பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு காஃபிர் நபர் பள்ளியின் வெளிவாயிலில் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த இமாம் ஓதி பார்க்க வந்தவர் என்று எண்ணி அவரிடம் சென்றபோது அந்த நபர் இமாமிடம் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து, என் தாய் மரணித்து விட்டார், அதனால் இப்பணத்தில் எதையேனும் வாங்கி பள்ளியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கல் என்றார். அப்போது இமாம் அந்த நபரிடம், அதற்கு எதற்கு பணம் தருகிறீர் என்று கேட்டார்கள். அந்த நபர் சொன்னார், என்னுடைய தாய் வீட்டில் வேலை செய்யும் பொழுது பாங்கின் சப்தம் கேட்டால் தலையில் துணி போட்டு வாசலில் அமர்ந்து அதை கேட்பார்கள். அதிகாலையில் எழுந்து இந்த பாங்கை மெய்மறந்து கேட்பார்கள். அவர்களுக்கு உடல்நிலை மோசமானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்றும் பலன் இல்லாததினால் மருத்துவர் இவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று கைவிரித்து விட்டார்கள். என் தாய் அவருடைய மரண தருவாயில் இருக்க அவர் அருகில் இருந்து அவருடைய மதத்தின் போதனைகளை குடும்பத்தார்கள் சொல்லிக் கொடுத்தவாறே இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அந்த பாங்கை கேட்டு கேட்டு அவர்கள் உயிர் பிரியும் போது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வாஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவாறே மரணித்தார். பிறகு காஃபிரான முறையிலேயே அவர்களை எரிக்கப்பட்டது. இவ்வாறு அவர்களை எரித்தது மனத்திற்கு வலிக்கிறது. அதனால் தான் இந்த பணம் அவர்களுக்கு கொடுக்க சொன்னேன் என்றார் சுபஹானல்லாஹ். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாங்கை மதித்ததினால் இவர்கள் பிறக்கும் போது காஃபிராக பிறந்தும் இறக்கும் போது முஸ்லீமாக மரணித்தார்கள். பாங்கை கண்ணியப்படுத்தாததினால் முஸ்லீமாக பிறந்தும் சிலர் காஃபிராக மரணிக்கிறார்கள். அஸ்தஃபிருல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதைப் போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது சலவாத் சொல்லுங்கள். ஏனெனில் என் மீது யார் ஒருமுறை சலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தினால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் என்று கூறினார்கள். எனவே பாங்கு சொல்லும் போது அதற்கான கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹு தாலாவின் கிருபையினால் மரண தருவாயில் களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.